என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நள்ளிரவை நெருங்குகிற நேரம், ஒவ்வொருவரின் பெயரையும் உச்சரிக்க வேண்டும் என்று எனக்கு பெயராவல் நேரம் இடம் தரவில்லை, பொறுத்திருள வேண்டுகிறேன். இந்த நிகழ்வில் பேசிய தலைவர்கள் இந்த நூலை பெருமையாக பேசினார்கள். இந்த நூலை பற்றி, என்னை பற்றி என்று நான் பெருமைப்படுவதை விட இந்த நூலின் மூலம் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை, நாம் செய்ய வேண்டிய களப்பணிகளை மீண்டும் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், அறிவுறுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். தலைவர்களின் உரைகளை நாம் கவனித்ததிலிருந்து அவர்களுடைய ஒவ்வொருவரின் கருத்துக்கும் விடை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆவல், ஒரு உந்துதல் எனக்குள் இருக்கிறது. ஆனால் நேரமில்லை. எழுத வேண்டும், எழுத்தாளராக வேண்டும், அதன் மூலம் சிறப்பு பெற வேண்டும் என்று எனக்கு எந்த உந்துதலும் இல்லை. அண்ணன் இரா முத்தரசர் அவர்கள் சொன்னதைப் போல, ஒரு வரலாற்று தேவையாக உணர்ந்து களத்தில் எனக்கு ஏற்பட்ட பட்டறிவிலிருந்து இந்த முயற்சியில் நான் இறங்கினேன். இது குறித்து நான் விரிவாக பேச வேண்டும், ஆனால் இதற்கு நேரம் போதாது. இதை புத்தகமாக கொண்டு வர வேண்டும், ஒரு எழுத்தாளராக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் சிறிதும் எனக்கு கிடையாது. இதை இன்னும் வெகு மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு உந்துதலை தருகிற விழாவாக இந்த விழா அமைய வேண்டும். என்னுடைய தோழர்கள் இந்த நூலின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இதன் தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த தலைவர்களின் வருகை, பங்கேற்பு ஏதுவாக இருக்கும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை புத்தகமாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசுகிற போது, உன்னைத்தான் பாராட்டுகிறார்கள், ஆனால் நீயே கை தட்டி கொண்டிருக்கிறாயே என்று என்னிடத்திலே திரும்பி பார்த்து சொன்னார். என்னை பாராட்டுகிறார்கள் என்பதற்காக நான் கைத்தட்டவில்லை, பாராட்டுகிற தலைவர்களை என் தோழர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக, என்னை பார்த்து அவர்களும் அதை பின்பற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையில் நான் கைத்தட்டுவதுண்டு. முன்னத்தியரை பார்த்துதான் பின்னத்தியர் போகும். ஆகவே திருமாவளவனே கைத்தட்டுகிறார் என்று அங்கும் இங்கும் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பவர்கள் கூட கைத்தட்டுவார்கள். ஆக வருகை வந்திருக்கிற தலைவர்கள் என்னை அங்கீகரிக்கிற போது அவர்களை, அவர்களின் அந்த உணர்வை அங்கீகரிப்பது நம்முடைய கடமை, நம்முடைய பண்பு. ஆகவே அந்த மகிழ்ச்சியால் நான் கைத்தட்டினேன் என்பதை விட, என்னை பாராட்டுகிறார்கள் என்கிற பூரிப்பில் நான் கைத்தட்டினேன் என்பதை விட, என்னையும் இந்த இயக்கத்தையும் அங்கீகரிக்கிற தலைவர்களை அங்கீகரிக்க வேண்டும். நாங்கள் கவனிப்போடு உங்கள் உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் கைகளை தட்டி என் தொண்டர்களை, என் தோழர்களை, என் நண்பர்களை, என் உறவினர்களை, என் தம்பிகளை, எனது அண்ணன்களை நான் ஊக்கப்படுத்துகிற வகையில் கைகளை தட்டினேன். எல்லோரும் தமிழ்பெயர் சூட்டிக் கொள்ளுங்கள் என்று நான் ஆணையிட்டு அமர்ந்து விடாமல், என் தந்தைக்கு முதலில் தமிழ்பெயரை சூட்டிவிட்டுத்தான், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்களும் தமிழ்பெயர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். ஆகவே கைத்தட்டுவது என்பது கூட வழிநடத்துகிற ஒரு உத்தி என்று நான் நம்புகிறேன். அது அப்படிப்பட்ட ஒரு
உணர்ச்சியின் வெளிப்பாடாக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக பேச வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். என்னுடைய உரை ஒரு நன்றி உரையாக அமைந்தால் அது சிறப்பாக இருக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லுவது, எத்தனை தோழர்களுக்கு நான் நன்றி சொல்லுவது, எத்தனை தம்பிகளுக்கு நான் நன்றி சொல்வது? ஒருவரின் பெயரை சொல்லி இன்னொருவர் பெயரை சொல்லாமல் விட்டால் அது பெரிய சிக்கலாக மாறிவிடும். ஆகவே நான் இந்த களத்தில் இறங்கி எழுத தொடங்கிய நாளிலிருந்து இதை தொடர்ந்து படித்து வந்தவர்கள், என்னை ஊக்கப்படுத்தியவர்கள், இதை விவாதித்து விவாதித்து இதன் நுட்பத்தை உணர்ந்தவர்கள், அதை சீர் செய்ய அதை முறைப்படுத்தி இன்னும் செழுமைப்படுத்த ஏதுவாக இருந்தவர்கள் என்று ஒரு பெரிய பட்டியலே உண்டு. அத்தனை தோழர்களுக்கும் அத்தனை தம்பிகளுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். பெயர்களை சொல்லவில்லை என்பதற்காக பொறுத்துள்ள வேண்டுகிறேன். ஆனால் இந்த இடத்தில் நாம் இரண்டு பேருக்கு முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும். ஒருவர் கவிஞர் தணிகை செல்வன், இன்னொருவர் எழுத்தாளர் ஜவஹர். கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர் அல்ல. ஆனால் நான் எழுதிய அந்த தலையங்க கட்டுரைகளை அவ்வப்போது படித்துவிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருந்தவர் கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள். அந்த நூல் தயாராவதற்கு முன்பு, நான் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் ஒரு நூலாக தயாராவதற்கு முன்பே அவர் இது தொடர்பாக ஒரு நூலை எழுதி புத்தகமாக கொண்டு வந்து விட்டார். அதே தமிழ் மண் இதழில் தத்துவ தலைமை அமைப்பாய் திரள்வோம் என்பது நூலாக வருவதற்கு முன்பாகவே அந்த கட்டுரைகள் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அவர் கட்டுரை எழுத தொடங்கி அது ஒரு நூலாக வெளிவந்து விட்டது. அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல எழுத்தாளர் தோழர் இரா ஜவஹர், அவர் கம்யூனிச இயக்கத்தை பின்பற்றி வாழ்ந்து வரக்கூடியவர், அந்த களத்திலே நின்று பணியாற்றக்கூடியவர், ஏராளமான பொதுவுடைமை சிந்தனைகளை நூல்களாக வடித்து தந்திருப்பவர். அவரும் தமிழ் மனிதர்களே வந்த கட்டுரைகளை அவ்வப்போது படித்துவிட்டு தம்பி வன்னியரசிடத்திலே பாராட்டி பேசியதை நானும் அவ்வப்போது கேட்டிருக்கிறேன். நான் எழுதி முடித்த 58வது கட்டுரையை எழுதி முடித்த பிறகு இனி எழுத முடியாது, எனது கழுத்து வலி அதிகமாகிறது, கை வலி அதிகமாகிறது என்பதால் எழுதுவதை கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்கப் போகிறேன் என்று நான் நிறுத்தி 2 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. 15லே கடைசி கட்டுரையை நான் எழுதி முடித்தேன். 16, 17 என்று 2 ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையில் அந்த நூலை தொகுக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாமல் அப்படியே விட்டுவிட்டேன். தோழர் இரா ஜவஹர் அவர்கள் இந்த நூலை ஏன் இன்னும் தொகுக்கவில்லை, அதுவும் புத்தக சந்தை நடைபெறுகிற சூழலில் இதை கொண்டு வர வேண்டும் என்று விரைவுபடுத்தி அதை தொகுத்து இன்றைக்கு நூலாக கொண்டு வருவதற்கு அடித்தளமிட்டவர் தோழர் இரா ஜவஹர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றி உணர்ச்சியோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் திருமாவளவன் பெரியார் சிந்தனையில் வளர்ந்தவர், அதனால் அவர் எங்கள் வீட்டு பிள்ளை என்று உரிமையோடு என்னை பாராட்டினார். இங்கே அண்ணன் முத்தரசன் அவர்களும் ஐயா ஆர் நல்லக்கண்ட ஐயா அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி சிந்தனையுள்ள ஒரு இயக்கம், திருமாவளவனும் அந்த சிந்தனையோடு தான் வளர்ந்து வந்திருக்கிறார் என்று இங்கே அங்கீகரித்தார்கள். பெரியாரியமும் கம்யூனிசமும் வேறு வேறு அல்ல, அம்பேத்கரியமும் பெரியாரியமும் வேறு வேறு அல்ல, அம்பேத்கரியமும் பௌத்தமும் வேறு வேறு அல்ல. இவையெல்லாம் சமத்துவத்திற்கான கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டவை. ஆகவே நாம் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நம்மையே பார்க்கிறது இந்த படம் என்று சொல்லுவதை போல, ஒரு போட்டோவை நாம் பார்க்கிற போது இடது பக்கத்தில் நின்று பார்த்தாலும் நம்மை பார்க்கும், வலது பக்கத்தில் நின்று பார்த்தாலும் நம்மை பார்க்கும் என்பதை போல,
பெரியார் கோணத்திலிருந்து பார்த்தாலும் திருப்பைகள் பெரியார் இயக்கமாக தெரிவார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கோணத்திலிருந்து பார்த்தாலும் திருப்பைகள் கம்யூனிஸ்டுகளாக தெரிவார்கள். ஏனென்றால் அது ஒற்றை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அந்த ஒற்றை கோட்பாடு சமத்துவம் என்பதுதான். சமத்துவம் என்பதுதான் அடிப்படையான கோட்பாடு. அதை வென்றெடுப்பதற்கான புதிய கோட்பாடுகள் தான், புதிய ஜனநாயக கோட்பாடுகள் தான் சமூக நீதி போன்றவை. ஜனநாயகம் என்பதே ஒரு கோட்பாடு தான். ஜனநாயகம் என்கிற கண்டுபிடிப்பு தான் மானுடத்தை இன்றைக்கு செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் என்பதே ஒரு கண்டுபிடிப்பு, அது ஒரு அரசியல். ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஜனநாயகத்தை அல்லது சமத்துவத்தை தேடுகிற முயற்சியில் நாம் களத்திலே நிற்கிறோம். வெவ்வேறு அடையாளங்களில் அவ்வளவுதான். இந்த இயக்கத்தை உருவாக்குகிற போதே, அதன் கொடியை நான் வடிவமைக்கிற போதே, 1990 மதுரை மண்ணில் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் முதல் கொடியை ஏற்றுகிற போதே, நீளம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு புரட்சிகர பாதையை குறிக்கும், நட்சத்திரம் விடிவெள்ளியாக இருக்கும் என்கிற பொருளில் அந்த நட்சத்திரத்தின் 5 முனைகளும் 5 கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, அல்லது 5 குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று நான் விவரித்த போது, சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று இந்த 5 வகையான கருத்தியலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கொடியை வடிவமைத்தோம். ஏகாதிபத்திய எதிர்ப்பு அதிலே இருக்கிறது. வல்லரசு ஆதிக்கத்தின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம், அதுதான் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. மகளிர் விடுதலை, பெண் விடுதலை, பெண்ணுரிமை மீட்பு நாட்டின் பெருமையை காப்போம். பாட்டாளி வர்க்க விடுதலை, வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம். சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம். இதுதான் நம்முடைய இயக்கத்தின். தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம். தேசிய இன உரிமையையும் அதை நாம் ஒரு கோட்பாட்டு முழக்கமாக முன்வைத்தோம். ஆக இப்படி கொடியை வடிவமைக்கிற போதே கம்யூனிச சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டு, பெரியாரிய அம்பேத்கரிய கருத்தியல்களை அடிப்படையாக கொண்டு நாம் கொடியை வடிவமைத்தோம். என்னுடைய 25 கால அரசியல் அனுபவத்தில் இந்த கட்சியை உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறோம். ஆனாலும் 25 பிறகு நாம் அமைப்பாய் திரள்வோம் என்று எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இன்னும் நாம் அமைப்பாய் திரளவில்லை என்பதை உணர்ந்ததால்தான். அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது ஒரு அமைப்பு இல்லையா? இது ஒரு அமைப்பு தான், ஆனால் அமைப்புக்குரிய வரையறைகளோடு இருக்கின்றனவா? அமைப்பு என்றால் ஒரு பெயர் மட்டும்தான் அமைப்பாகுமா? கொடி மட்டும் இருந்தால் போதுமா? 4 விளக்கங்கள் இருந்தால் போதுமா? அமைப்பாதல் என்றால் அரசியல் படுத்துதல் தான் அமைப்பாதல். எந்த கொள்கையை கோட்பாட்டை நாம் உள்வாங்கியிருக்கிறோமோ அந்த கொள்கை கோட்பாட்டை களத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட வேண்டும், புரியாமல் செயல்படக்கூடாது. சமூக நீதி என்பது நம்முடைய கோட்பாடு என்றால், சமூக நீதி எதற்காக? சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதி யாருக்காக? இந்த சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டுமானால் இதற்கு எதிரி யார்? யாரை எதிர்த்து நாம் போரிட வேண்டும்? எந்த களத்தில் போரிட வேண்டும்? எந்த வகையில் போரிட வேண்டும்? இவற்றையெல்லாம் அறிந்து வைத்து புரிந்து செயல்படுதல் வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளுவதுதான் அரசியல் படுத்துதல். அப்படி புரிதல் இல்லாமல் நாம் பணியாற்றினால் ஒவ்வொருவரும் அமைப்பை முன்னிறுத்த மாட்டோம், கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்த மாட்டோம், தன்னை முன்னிறுத்துவோம். தன்னை முன்னிறுத்துகிற தனிநபர்கள் அமைப்புக்கும் கேடானவர்கள், கட்சிக்கும் கேடானவர்கள், சமூகத்திற்கும் கேடானவர்கள்.
எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் மேடையிலே 15 நாற்காலி என்றால் 15 நாற்காலிக்கான அவர்கள் மட்டும்தான் அமர வேண்டும். மற்றவர்கள் எவ்வளவு பெரிய சக்திகளாக இருந்தாலும் எதிரிலே அமர வேண்டும் என்பது இந்த அவையின் விதி. அந்த விதிக்கு கட்டுப்பட வேண்டும், அதுதான் அழைப்பாளர். அமருங்கள் என்றால் அமர வேண்டும், களையலாம் என்றால் களைய வேண்டும், அதுதான் அழைப்பாளர். அது கொள்கை புரிதல் இருந்தால்தான் அந்த அமைப்பியல் புரிதல் இருக்கும். கொள்கையை உள்வாங்கினால்தான், கொள்கையை புரிந்து கொண்டால்தான், ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் சிந்தித்தால்தான் நான் பெரியவன் என்கிற எண்ணம் தகர்க்கப்படும். நான் முதன்மையானவன், முக்கியமானவன் என்கிற எண்ணம் தகர்க்கப்படும். நீ கவனிக்கப்பட வேண்டியவன் என்றால் அது கடன்தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர வெறும் நம்முடைய நடவடிக்கையை அதை தீர்மானிக்க, நானே அதை தீர்மானிக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களை கொண்டு இயங்குகிற ஒரு அமைப்பு தான் அமைப்பு. மதம் ஒரு அமைப்பு, மதம் இஸ்லாம் என்பது ஒரு அமைப்பு. மசூதிக்கு செல்லுகிறவர்கள், முந்தி செல்லுகிறவர்கள் எவ்வளவு சாமானியமானவனாக இருந்தாலும் முன்வரிசையிலே அமரலாம். எவ்வளவு பெரிய அதிகார வலிமை உள்ளவனாக இருந்தாலும் கடைசியிலே வந்தால் கடைசி வரிசையில் அமரலாம். கடைசியில் வந்தவன் நான் இந்த நாட்டின் மன்னன், எனவே எனக்கு முன்வரிசை எட வேண்டும் என்று அவன் முன்வரிசைக்கு முண்டிக்கு எடுத்துக் கொண்டு போக முடியாது, அது அனுமதிக்காது. அதுதான் இஸ்லாம், அதுதான் மதம், அதுதான் அமைப்பு. அந்த இடத்திலே அந்த விதியை அந்த அமைப்பு அவனுக்கு உணர்த்துகிறது, அந்த விதிக்கு அவன் கட்டுப்படுகிறான். ஆகவே எந்த ஒரு அமைப்பில் நாம் இருக்கிறோமோ அந்த அமைப்பினுடைய விதிக்கு கட்டுப்படுகிற போக்கு வளர்கிற போதுதான் அந்த அமைப்பு வளரும். இல்லை என்றால் அந்த அமைப்பு ஒரு கும்பலாக கூடி களையும். அது தற்குறிகளை கொண்ட ஒரு அமைப்பாகவே நீடிக்கும். அது தன்னை முன்னிறுத்தக்கூடியவர்களால் ஒரு கட்டத்தில் சிதையும். சிலர் கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் ஏதோ ஒரு கவர்ச்சியால் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இல்லாத போது அந்த அமைப்பு தடுமாறிவிடும். தனிநபர் வரலாம் போகலாம், அவர்கள் வழிநடத்தலாம், அவர்கள் ஆளுமை செய்யலாம், ஆனாலும் கூட அது தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும், கட்சியின் விதிகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும், கட்சியின் செயல் திட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கும், தலைமுறை தலைமுறையாக நீடிக்கும். எத்தனை அமைப்புகள் இருந்தாலும், குழுக்கள் இருந்தாலும், அவை அனைத்தும் ஒற்றை பொருளை நோக்கி, ஒற்றை இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த களத்தில், அந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அமைப்பின் அல்லது அந்த இலக்கின் நோக்கத்தை, அடிப்படையை புரிந்து வைத்திருக்க வேண்டும். நாமெல்லாம் ஏன் அமைப்பாக வேண்டும்? ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்குமுறைகளில் இருந்து மீட்பதற்காக. இந்த நூலெல்லாம் எழுதுவதற்கு முன்பு, தலையங்கம் எல்லாம் எழுதுவதற்கு முன்பு ஒரு முழக்கம் நான் எழுதினேன். அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். நீ அத்துமீற வேண்டும் என்றால் கூட அமைப்பாக வேண்டும். ஒரு ஒரு அமைப்பாக இருந்தால்தான் காவல்துறை போடுகிற நெருக்கடியை மீற முடியும், சாதி வெறியர்கள் போடுகிற தடைகளை தகர்க்க முடியும், மத வெறியர்களின் ஒடுக்குமுறைகளை தகர்க்க முடியும். ஆகவே ஒரு அத்துமீறல் நடவடிக்கைக்கு கூட அமைப்பாவதல் என்பது முக்கியமானது. அமைப்பாகவில்லை என்று சொன்னால், சிதறடிக்கப்பட்டவர்களாயிருந்தால், தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாவார்கள், அதை தவிர்க்க முடியாது. ஆகவே ஒடுக்குமுறையில் இருந்து, சுரண்டலில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து உழைக்கும் மக்களை மீட்பதற்கு அமைப்பாக வேண்டும். நம்முடைய எதிரிகள் மூன்றுதான்: ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல். பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் ஆதிக்கம், ஆண்கள் என்கிற பெயரால் ஆதிக்கம், உயர்ந்த சாதி என்கிற பெயரால் ஆதிக்கம், இந்து என்கிற பெயரால் ஆதிக்கம். இப்படி ஆதிக்கம் என்பதுதான் நமக்கு பகை. ஆதிக்கம் கூடாது. ஆதிக்கம் எதற்காக
அவர்கள் தொடர்ந்து சுரண்டி பிழைப்பதற்காக. அந்த ஆதிக்கமும் சுரண்டலும் நீடிக்க வேண்டுமானால், தக்க வைக்க வேண்டுமானால் ஒடுக்குமுறை அவசியமாக தேவைப்படுகிறது. ஆகவே உலகத்தில் இரண்டே வகையான மனிதர்கள் தான் உண்டு. ஒன்று அதிகாரம் உள்ளவர்கள், இன்னொன்று அதிகாரம் இல்லாதவர்கள். இந்த வர்க்கம் இரண்டு என்று சொல்கிறோம் அல்லவா, ஆளும் வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் என்று. அதிகாரம் உள்ளவர்கள், அதிகார வலிமை உள்ளவர்கள், அதிகாரத்தோடு தொடர்பு இல்லாத மக்கள். அதிக ஒரே சாதியாக இருந்தால் கூட அதிகாரம் உள்ளவன் ஒடுக்குவான், அதிகாரம் இல்லாதவன் ஒடுக்குமுறைக்கு உள்ளாவான். ஒரே மதமாக இருந்தால் கூட அதிகாரம் உள்ளவன் ஒடுக்குவான், அதிகாரம் இல்லாதவன் ஒடுக்குமுறைக்கு உள்ளாவான். இஸ்லாமியர்களிலே கூட ஒரே மதம் என்றால் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அங்கே ஆதிக்கம் செய்ய முடியும், அதிகாரத்தில் இல்லாதவர்கள் ஆதிக்கம் செய்ய முடியாது. எல்லா மதத்திலும், சாதியாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், அது இனமாக இருந்தாலும், இவையெல்லாம் அமைப்புகள் தான். குடும்பம் என்பது ஒரு அமைப்பு, சாதி என்பதே ஒரு அமைப்பு, அது அருவமான அமைப்பு. குடும்பம் என்பது ஒரு அருவமான அமைப்பு, அதற்கு எந்த விதிமுறைகளும் அந்த தலைவர் பொதுச் செயலாளர் என்கிற நிலை கிடையாது. ஆனால் அதுவும் அமைப்பு தான். மதம் என்பது ஒரு உருவமான அமைப்பு, அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, அதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அதற்கு கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றன, அதற்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அதற்கு விதிமுறைகள் இருக்கின்றன, அதற்கு ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அமைப்பு அது. சொல்ல போனால் முதன் முதலில் மனிதன் உருவாக்கிய அமைப்பு என்றால் குடும்பம். அடுத்து அவன் உருவாக்கிய அமைப்பு மதம். அதற்கு அடுத்து அவன் உருவாக்கிய அமைப்பு அரசு. அரசும் ஒரு அமைப்பு தான். அதற்கும் இந்த வடிவமைப்பு உண்டு, கொள்கை கோட்பாடுகள் உண்டு, இலக்கு உண்டு, விதிமுறைகள் உண்டு. அதனால்தான் அரசு ஒரு ஒடுக்குமுறை கருவி என்றார் மார்க்ஸ். மார்க்சியம் சொல்கிறது அரசு என்பதே ஒரு ஒடுக்குமுறை கருவிதான். ஏனென்றால் அந்த அரசை யார் வைத்திருக்கிறார்களோ அதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். எனவே அரசு என்கிற அந்த அமைப்பை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி உழைக்கிற மக்களை ஒடுக்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ரீஆர்கனைஸ் ஆகக்கூடாது, அவர்கள் மறுபடியும் ரீக்ரூப்பிங் ஆகக்கூடாது. ஒரு அமைப்பை இன்னொரு அமைப்பால் தான் எதிர்கொள்ள முடியும், ஒரு அமைப்பின் ஆதிக்கத்தை இன்னொரு அமைப்பால் தான் தகர்க்க முடியும், ஒரு அமைப்பின் வலிமையை இன்னொரு அமைப்பால் தான் சரி செய்ய முடியும் அல்லது சமநிலைப்படுத்த முடியும். எனவே அமைப்பாதல் என்பது மிக முக்கியமானது. இந்தியா முழுவதும் இந்துக்கள் அவர்களை அறியாமலேயே மதத்தில் அமைப்பாகி இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் அவர்களை அறியாமலேயே மதத்தில் அமைப்பாக இருக்கிறார்கள். அதனால்தான் முஸ்லீம்கள் என்றாலே இந்துக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் அச்சமும் ஏற்படுகிறது. ஏனென்றால் அது திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட வலுவான ஒரு அமைப்பு. இஸ்லாம் என்பது திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட வலுவான ஒரு அமைப்பு. அது அமைப்பாய் இருப்பதால் தான் இந்துக்கள் அச்சப்படுகிறார்கள். அமைப்பாய் இல்லாதவர்களை கண்டு யாரும் அச்சப்பட மாட்டார்கள், எளிதாக விலை பேசுவார்கள், விலைக்கு வாங்கி விடுவார்கள். எந்த போல்டுக்குள்ளும், எந்த விதமான படிமத்திற்குள்ளும் போய் ஆட்படாமல் சிதறி கிடப்பவர்கள் தலித்துகள். இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் முஸ்லீம் என்கிற மத அமைப்புக்குள்ளே போய்விடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அமைப்பு என்கிற வடிவத்துக்குள்ளே இருக்கிறார்கள், சீக்கியர்கள் சீக்கிய மத அமைப்புக்குள்ளே இருக்கிறார்கள், ஜைனர்கள் ஜைன மதத்தினுடைய அமைப்புக்குள்ளே இருக்கிறார்கள், பௌத்தர்களும் கூட பௌத்த வடிவத்திற்குள்ளே இருக்கிறார்கள். இந்து என்கிற அடையாளத்தோடு அந்த இந்து வடிவமைப்புக்குள்ளே இல்லாமல் வெளியிலே சிதறி இருப்பவர்கள் தலித்துகள். இந்துவாக இருப்பவன் ஒரு மடாதிபதியின் உபன்யாசத்தை கேட்க முடிகிறது, ஆனால் இந்துவாக இருக்கிற ஒரு தலித் கோவிலுக்குள்ளும் போக முடியாது, உபன்யாசங்களையும் கேட்க முடியாது. ஒரு இஸ்லாம் என்று சொன்னால் குரான் ஓதுவதற்கு ஒரு நெறிமுறை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்றால் மசூதிக்கு போக வேண்டும் என்கிற விதிமுறை இருக்கிறது. அவர்கள் குரானை படிக்க வேண்டும் என்கிற விதிமுறை இருக்கிறது. குழந்தையாய் பிறந்ததிலிருந்து அவர்களுக்கான ஒழுக்க முறைகள் கற்றுத்தரப்படுகின்றன. எந்த மத அமைப்புக்குள்ளும் சிக்காமல் சிதறடிக்கப்பட்டு கிடப்பவர்களாக தலித்துகள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்களை அரசியல் ரீதியாக அமைப்பாக்க முடியாது என்பதை உணர்ந்த பிறகுதான் பௌத்தம் என்ற ஒரு கலாச்சார அமைப்பின் மூலமாக இவர்களை அணிகரட்ட முடியும் என்று நம்பிதான் அவர் பௌத்தத்திற்கு போனார். பௌத்தத்திற்கு போனது ஆன்மீக தேடலில் அல்ல, கடவுள் நம்பிக்கையால் அல்ல, துறவியாக வேண்டும் என்பதற்காக அல்ல,
மன நிம்மதியை தேடி அல்ல. சிதறி கிடக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக திரட்டுவதற்கு அரசியல் களம் போதுமானதாக இல்லை, கலாச்சார களம் தேவையானதாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டதால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதமாற்றத்தை ஒரு கருவியாக எடுத்துக் கொண்டார். ஆகவே அமைப்பாளர் என்பது அதிகாரத்தை பெறுவதற்காக, அதிகாரம் என்றால் ஆட்சி அதிகாரம் என்று மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடாது, அதிகாரம் என்பது ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு சக்தி. அது ஒரு எம்எல்ஏ ஆவது மட்டுமே அதிகாரம் என்று அல்ல, ஒரு மணியக்காரர் ஆவது கூட அதிகாரம் தான், ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆபீசர் அதுவும் ஒரு அதிகாரம் தான், அது நிர்வாக அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அப்படிப்பட்ட அதிகாரங்களை பெற வேண்டுமானால் எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை. எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்றால் நாங்கள் ஒரு அமைப்பாக இருந்து குரல் கொடுக்கிறோம், ஆகவே இடஒதுக்கீட்டை பெற முடியும். இடஒதுக்கீடு தேவை என்று குரல் எழுப்புவதற்கு கூட ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. தனிநபர் வைக்கிற கோரிக்கைகளை ஒரு அரசு ஏற்காது, ஒரு அமைப்பு முன்மொழிகிற கோரிக்கைகளை அரசு ஏற்கும். அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அமைப்பாக இருந்து போராடினால்தான் உரிமைகள் கிடைக்கும். போக்குவரத்து தொழிலாளர்களாக இருந்தாலும் ஒரு அமைப்பாக இருந்து போராடினால்தான் பேச்சுவார்த்தை நடக்கும். தனிநாடு வேண்டும் என்றாலும் கூட ஒரு அமைப்பாக இருந்து ஆயுதம் எடுத்தால்தான் சர்வதேச அளவிலே பேச்சுவார்த்தை நடக்கும். தனிநாடு பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லா யுத்தங்களும் பேச்சுவார்த்தைகளுக்காக, எல்லா பேச்சுவார்த்தைகளும் அமைப்புகளின் வழியாக, எல்லா யுத்தங்களும் பேச்சுவார்த்தைக்காக, எல்லா பேச்சுவார்த்தைகளும் அமைப்புகளின் வழியாக. அமைப்பு இல்லாமல் யார் தனிநபர் கூட்டு பேச முடியும்? எல்டிடி என்று ஒரு அமைப்பு இருந்ததால் தான் பிரபாகரனை கூப்பிட்டு பேச வேண்டும் என்கிற தேவை சிங்கள இனவீரர்களுக்கு உருவாகிறது. யுத்தம் என்பது ஒரு உத்தி, பேச்சுவார்த்தைக்கு என்னை கூப்பிடு என்று சொல்லுவதற்கான ஒரு யுக்தி அது. ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு யுக்தி, இங்கே ஆயுதம் எடுக்க முடியாது என்பதால் ஆர்ப்பாட்டம், அங்கே ஆயுதம் எடுப்பதனால் அது யுத்தம். இரண்டும் ஒன்றுதான், நோக்கம் ஒன்றுதான், ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கானது. All struggles for negotiation, all wars for negotiation, எல்லாமே பேச்சுவார்த்தைக்கானதான். கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிற சண்டை கூட பேச்சுவார்த்தைக்கானதுதான், நண்பர்களுக்கு இடையில் நடக்கிற சண்டை கூட பேச்சுவார்த்தைக்கானதுதான், ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளால் ஏற்படுகிற சண்டை கூட பேச்சுவார்த்தைக்கானதுதான். ஆகவே அடுத்து என்ன நிகழ வேண்டுமானால் பேச்சுவார்த்தை நிகழ வேண்டும், நெகோசியேஷன். கட்சிக்குள்ளே சண்டை நடக்கிறது, குரூப் மோதல் நிகழ்கிறது என்றால் அடுத்து நடத்த வேண்டியது பேச்சுவார்த்தை, கட்சி விட்டு வெளியேறுவதல்ல. ஒரு கட்சியிலே ஒருவன் பிரச்சனை வருகிறது என்று வெளியேறுகிறான் என்றால் அவன் ஏதோ ஒரு லாபம் தேடி வந்திருக்கிறான், அது நிகழவில்லை, அதனால் வெளியேறுகிறான் என்று தான் பொருள். ஒரு கட்சிக்குள்ளே பிரச்சனை வருகிறது, குழு சிக்கல் வருகிறது என்றால் அடுத்து அவன் தலைமை பண்புள்ளவனாக இருந்தால், அமைப்பை நேசிக்கக்கூடியவனாக இருந்தால், கருத்துக்களை புரிந்து கொண்டவனாக இருந்தால், அதற்கு அடுத்த தடி என்னவென்றால் பேச்சுவார்த்தை. உனக்கு என்ன தேவர் பிரச்சனை, எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை, பேசுவோம் பாருங்கள், பேச வேண்டும். அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த நூலை நான் பார்க்கிறேன். என்னென்ன பிரச்சனைகளை இந்த களத்தில் சந்தித்திருக்கிறோமோ அத்தனை பிரச்சனைகளையும் முடிந்த வரையில் நான் விரிவாக விளக்கி எழுதியிருக்கிறேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். எல்லோரையும் தோழர் என்று சொன்னாலே பிரச்சனை முடிந்து விடுகிறது. யாரையும் நீ அண்ணன் தம்பி என்று கூட கூப்பிட வேண்டாம். அண்ணன் என்றால் கூட உனக்கு எனக்கு என்ன உறவு, நீ அண்ணன் சொல்றன்னு கேட்கிற ஆள் இருக்கிறான், எப்படி உனக்கு நான் அண்ணன் ஆனந்தான், என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவங்க என்ன கம்யூனிட்டி தெரியும், அண்ணன் கை கொடுத்த யார், நீ யார், நான் யார், என்ன அண்ணன் சொல்ற அப்படி கேட்டு. அரசியலில் வயது வித்தியாசம் பார்ப்பார்கள். ஒரு வயது மூத்தவர்கள் இருந்தால் கூட அந்த 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 ஒரு வயது மூப்புக்கு நாம் உரிய மரியாதை தர வேண்டும். அவர்களை அண்ணன் என்று சொல்லுவதால் நாம் தகுதி குறைந்து விட மாட்டோம். தம்பி என்று சொன்னாலும் என் வயது உன்னை விட கூடுதல் என்று பிரச்சனை வரும். ஆகவே தோழர் என்று அழைப்பது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும். அது மிகவும் மரியாதைக்குரிய ஒரு சொல் தோழமை என்று. பெயரை சொல்லி கூப்பிடுகிற போது சண்டை வருகிறது, அவன் இவன் என்று சொல்லுகிற போது சண்டை வருகிறது, ஆள் இல்லாத போது பேசுகிற போது சண்டை வருகிறது. இதெல்லாம் கூடாது என்பதை விவரித்து எழுதுகிற போதுதான் அதற்கு அடிப்படை இன்னொன்று தேவைப்படுகிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் கைவிட வேண்டுமானால்
என்னை முன்னிறுத்த வேண்டாம் என்று அண்ணன் சொல்லுகிறான். அப்படின்னா நான் ஏன் அந்த கட்சியில் இருக்கணும்? என் போட்டோ போடக்கூடாதுன்னா நான் ஏன் அந்த கட்சியில் இருக்கணும்? என் பேரை பெருசா போடக்கூடாதுன்னா நான் ஏன் அந்த கட்சியில் இருக்கணும்? நான் மேடையில் உட்கார முடியாதுன்னா நான் ஏன் இந்த கட்சியில் இருக்கணும் என்கிற எண்ணம் வரும். அது இயல்புதான். ஆனால் நீங்கள் இதை படித்தால், இதன் பின்னணியை புரிந்து கொண்டால், அது ஒரு பிரச்சனையே இல்லை என்று புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு பிரச்சனையே இல்லை. நான் மூப்பனாரோடு நெருங்கி பழகியவன். ஒரு வரிசையிலே நடு மையத்திலே நாற்காலியில் தலைவர் அமர வேண்டும் என்பது மரபு. அந்த நடு இடத்திலே போய் உட்கார்ந்தால்தான் தலைவர், இல்லை என்றால் தலைவர் இல்லை என்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் அந்த நடு இடத்தை தான் நாம் தேடிப்போம், ஓரத்தில் உட்கார மாட்டோம். ஆனால் அவர் என்ன செய்வார் என்றால், வருகிறவர்களுக்கெல்லாம் தன் இருக்கையை கொடுத்து விட்டு ஓரம் ஒதுங்கி ஒதுங்கி போவார். அவர் எங்கே ஒதுங்குகிறாரோ அதுதான் மையம். ஏனென்றால் அவர் தலைவர். அவர் இடதுபுறத்தில் உட்கார்ந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லா கேமராக்களும் அவரை நோக்கி திரும்புகிறது. வலது பக்கத்திலே போய் நின்றால் எல்லா கேமராக்களும் அவர் பக்கம் திரும்புகிறது. ஆகவே அவர் எந்த நாற்காலியில் எந்த இடத்தில் கிடக்கிற நாற்காலியில் அமர்கிறார் என்பதல்ல, அவர் எந்த நாற்காலியில் அமர்ந்தாலும் அதுதான் மையம் என்கிற நிலையை நாம் பெற வேண்டும். மேல உட்கார்ந்தால்தான் தலைவர், கீழே உட்கார்ந்தால் தலைவர் இல்லைங்கிற எண்ணம் இருமாப்பு கூடாது. அதையெல்லாம் தவிர்த்தால்தான் ஒடுக்கப்பட்ட மக்களை, சாதாரண மக்களை நம்ம அமைப்பாக்க முடியும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நான் இங்கே படித்த படிப்பை எல்லாம் எல்லோரும் சொல்லி பெருமைப்படுத்தினார்கள். என் வாழ்நாளில் இதுவரையில் என் பெயருக்கு பின்னால் நானே என் படிப்பை போட்டவே இல்லை. ஒரு நாளும் நான் போட்டதில்லை. தங்கியிருந்த விடுதியிலே கூட ஒவ்வொருவரும் அவருடைய அறையில் பெயருக்கு பின்னால் எம்ஏ, செகண்ட் எம்ஏ, ஃபர்ஸ்ட் பிஜிஎல், செகண்ட் பிஜிஎல் என்று பெயரை அச்சிட்டு வைப்பார்கள், எழுதி வைப்பார்கள். நான் ஒரு நாளும் என் பெயருக்கு பின்னால் படிப்பை போட்டதில்லை. அதுவும் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு துண்டறிக்கைகளை தோழர்கள் அதையெல்லாம் அச்சித்த போது அதையெல்லாம் நான் அடித்து விட்டு சொன்னேன். நாம் வேலை செய்ய போகிற பக்கல் என்பவர்கள் பாமர மக்கள், சாதாரணமானவர்கள், ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இளைஞர்கள். அந்த இளைஞர்களிடத்திலே வேலை செய்கிறது திருமாவளவன் பிஎஸ்சி எம்ஏ பிஎல் என்று போட்டால் அவை ஏதோ பெரிய படிப்பு படிச்சும் கூட கிட்ட வரமாட்டான். அவனுக்கு ஒரு தாய் உணர்ச்சி வரும். அவனும் நானும் களத்தில் சமம். எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கவே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவ்வளவுதான். ஆகவே அந்த இடத்திலே என் படிப்பை நான் பிரதானப்படுத்தக்கூடாது என்பதை இன்றைக்கெல்லாம் 1990களிலே முதன் முதலாக இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்ட போது அதை நடைமுறைப்படுத்தியவன். முதன் முதலாக என்னை திருமண நிகழ்ச்சிகளுக்கும் காதல் விழாக்களுக்கும் தோழர்கள் அழைத்த போது அந்த துண்டறிக்கைகளில் என் படம் போடக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை விதித்திருந்தேன். 9 ஆண்டு காலம் அது நீடித்தது. அரசியலுக்கு வந்த பிறகுதான் தோழர்கள் ஆங்காங்கே பெயர்களை பெரிதாக போடவும் படங்களை அச்சிடவும் போன்ற நடவடிக்கைகள் வளர்ந்தன. ஆனால் 9 ஆண்டு காலம் நான் இயக்கத்தில் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்திய போது 1990லிருந்து 1999 வரையில் துண்டறிக்கைகளை, பழைய துண்டறிக்கைகளை எடுத்து பார்த்தால் எந்த இடத்திலும் என் படம் இருக்காது. முதன் முதலில் ஒரு காதல் விழாவுக்காக தம்பி ஒருவர் என் படத்தை போட்டு அச்சித்துக் கொண்டு வந்து கொடுத்த போது அந்த துண்டறிக்கைகள் அனைத்தையும் கொண்டு போய் வீட்டில் வை, வேறு துண்டறிக்கை அடித்து கொண்டு வா என்று நான் வாங்கி அதைத்தான் விநியோகம் செய்ய வைத்தேன். படம் போட்ட துண்டறிக்கைகளை நான் விநியோகம் செய்ய அனுமதிக்கவில்லை. எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ இன்றைக்கு நான் உங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்வதற்காக எழுத தொடங்கிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. என் உணர்வுகள் அனைத்தும் இந்த மக்களோடு மக்களாக கலந்து பணியாற்றிய போது அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்துதான், படிப்பினைகளிலிருந்துதான் என் தோழர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்கிற உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு தொண்டர்கள் வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, எனக்கு தலைவர்கள் வேண்டும் என்று நான் தேடுகிறேன் என்று. உங்கள் ஒவ்வொருவரையும் தலைவர்களாக்க வேண்டும், அதுதான் என் நோக்கம். நாளைக்கே ஒரு பேனரை உருவாக்கி விடலாம், அந்த அமைப்புக்கு நான் தான் தலைவர் என்று அறிவிக்கலாம். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் தலைவர்கள் அல்ல. தலைமை பண்புள்ளவர்கள்தான் தலைவர்கள். மக்களை நேசிக்கிறவர்கள், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முதன்மைத்துவம் கொடுக்கிறவர்கள், ஒரு கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டவர்கள், அதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அதற்காக தன்னுடைய உறக்கத்தை இழப்பவர்கள், தன்னுடைய சக்தியை செலவு செய்யக்கூடியவர்கள், அவர்கள்தான் தலைவர்கள். உழைப்புக்கு கூலி கேட்கிறவன் தலைவன் அல்ல, உழைப்புக்கு சன்மானம் கேட்கிறவன் தலைவன் அல்ல, உழைப்புக்கு அங்கீகாரம் கேட்கிறவனும் தலைவன் அல்ல.
எந்த சன்மானத்தையும் எதிர்பார்க்காமல் தனக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்க வேண்டும் என்று சொன்னால் 2 மணி நேரமாவது மக்களுக்கு செலவழித்துவிட்டு 4 மணி நேரம் தூங்கினால் போதும் என்று தன் உறக்கத்திற்கான நேரத்தை மக்களுக்காக செலவிடுகிறவன் தான் தலைவன். பரிதாபத்தின் அடிப்படையில், பச்சாதாபத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு உதவி செய்வதற்கு பெயர் துன்பு அல்ல, அது உதவிதான், அது துன்பு அல்ல. நம்முடைய உடை, உழைப்பு, நம்முடைய நேரம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், இவை அனைத்தையும் மக்களின் மீட்சிக்காக பயன்படுத்தினால்தான் அதற்கு பெயர் தொண்டு. அதுதான் தொண்டு. காவல் நிலையத்தில் போய் ஒருவருக்காக பரிந்து பேசுவது, அதிகாரியிடத்தில் போய் ஒருவருக்காக பரிந்து பேசுவது, அல்லது படிப்பு உதவிக்காக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பது, அல்லது நோட்டு புத்தகங்களை வாங்கி தருவது, உடைகளை சீருடைகளை வாங்கி தருவது, பள்ளிக்கூடங்களை கட்டித் தருவது, இவையெல்லாம் சோசியல் சர்வீஸ். இது என்னன்னா, ஒரு உன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பணி, அது ஒரு பணி, அவ்வளவுதான். ஆனால் அவர்களின் மீட்புக்காக ஒரு கொள்கை அடிப்படையில் நீண்டகால தலைமுறைக்கு நிற்கக்கூடிய வகையில், இன்னும் சொல்ல போனால் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய ஆற்றலை செலவிடுகிற போதுதான் அது தொண்டாக மாறுகிறது. அதுதான் டெடிக்கேஷன், அர்ப்பணிப்புடன் கூடிய தொண்டு. அவர்கள்தான் தலைவர்கள், அப்படிப்பட்டவர்கள்தான் தலைவர்கள். ஒரு இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு என்று தேர்வு செய்வதனாலேயே அவர்கள் தலைவராக முடியாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு தேவை, அது களத்திலே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட தலைமை பண்புள்ள தலைவர்களாக உங்களை ஆளாக்க வேண்டும் என்பது மட்டுமே இந்த தலைமுறையில் என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். நான் என்ன சாதித்தேன் என்பதல்ல, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கினேன், எத்தனை பேரை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கினேன், எத்தனை பேரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்கினேன் என்பதல்ல என்னுடைய இலட்சியம். நாளை நான் அடுத்த முதல்வர், அதற்கு வழியை தேடுங்கள் என்பதல்ல என்னுடைய லட்சியம். நான் ஒரு கூட்டத்திலே சொன்னதைப் போல, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசனுக்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ரோல் மாடலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ரோல் மாடல் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் என்று சொன்னேன். புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் எனக்கு ரோல் மாடலாக இருக்கிற போது, நான் உடனே மக்களை ஏதோ ஒரு வகையிலே அடிதிரட்டி, சாதி உணர்ச்சியின் மூலமாகவோ மத உணர்ச்சியின் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு அலங்கார அடுக்குமொழி பேச்சின் மூலமாகவோ எழுத்தின் மூலமாகவோ மக்களை கவர்ந்து வாக்கு வங்கியாக மாற்றி அதன் மூலம் ஆட்சி விகாரத்தை எட்ட வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். இதற்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்காக போராடக்கூடிய போராளிகளையும் தலைவர்களையும் உருவாக்குவதுதான் திருமாவளவனின் நோக்கம். அந்த புரிதலில் இருந்துதான் என் பயணம் மெல்ல மெல்ல அங்குலம் அங்குலமாக அடியெடுத்து வைக்கிற பயணமாக இருக்கிறதே தவிர, நாளைக்கே முதல்வராக வேண்டும் என்று பதற்றப்படவோ, நாளைக்கே பிரதமராக வேண்டும் என்று பதற்றப்படவோ நான் இந்த பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. என்னை ஊடகவியலாளர்கள் கேட்டபோது எனக்கும் முதலமைச்சர் ஆசை உண்டு என்று சொன்னேன். எனக்கும் முதலமைச்சர் ஆசை உண்டு என்றால், இந்த ஒடுக்கப்பட்டவர்களிலிருந்து ஒருவன் ஒரு நாள் முதல்வராக வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்டவர்களிலிருந்து அதிகார வலிமையற்று கிடப்பவர்களிலிருந்து உழைக்கிற வர்க்கத்திலிருந்து உண்மையாக உழைக்கிற சமூகத்திலிருந்து ஒருவன் இந்த தேசத்தின் பிரதமராக வேண்டும், அது என் கனவு. திருமாவளவனே முதல்வராக வேண்டும் என்பதல்ல, ஒடுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட ஒருவன் இந்த தேசத்தின் அல்லது தமிழ்நாட்டின் முதல்வராக வேண்டும், இந்த தேசத்தின் பிரதமராக வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையிலான இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம், இயற்கையாகவே இந்துக்கள் தான் பெரும்பான்மை, எனவே இந்துக்கள் தான் பிரதமராக முடியும். நம்முடைய ஜனநாயகம் பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, மெஜாரிட்டேரியனிசம். அந்த மெஜாரிட்டி என்ற அடிப்படையில் தான் இங்கே ஜனநாயகம் தீர்மானிக்கப்படுகிறது, தேர்தல் அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது. இயற்கையாகவே இங்கு இந்துக்கள் பெரும்பான்மை, எனவே எந்த காலத்திலும் இந்துக்கள் தான் பிரதமராக முடியும், அப்படி ஒரு சட்டம் இங்கே இருக்கிறது. இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்த தேசத்தில் பிரதமராக முடியும் என்கிற நிலை வந்தால்தான் இங்கே ஜனநாயகம் உண்மையிலேயே இருக்கிறது என்று பொருள். அதற்கு இந்த பெரும்பான்மைவாத ஜனநாயகம் தகர்க்கப்பட வேண்டும். பிரதிநிதித்துவ ஜனநாயகம், விகிதாச்சார முறைப்படியிலான பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பது அவசியமானது. விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம்,
தேர்தல் முறையிலேயே இங்கே சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஜனநாயகம் என்பது அப்படித்தான் இங்கே உருவாக்க முடியும். ஆகவே அதிகாரத்தை பரவலாக்க செய்ய வேண்டும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய வேண்டும். ஒரு கட்சிக்குள்ளும் தலைவரிடத்திலே அதிகாரம் குவிந்து கிடக்க கூடாது. குடும்பத்திற்குள்ளும் கணவனிடத்திலேயே அதிகாரம் குவிந்து கிடக்க கூடாது. ஒரு மதத்திற்குள்ளும் கூட மடாதிபதியின் தலை கைகளிலேயே அதிகாரம் குவிந்திருக்க கூடாது. ஒரு தேசத்தில் ஒரு தலைவனிடத்திலே அல்லது பிரதமரிடத்திலே மட்டும் அதிகாரம் குவிந்திருக்க கூடாது, அல்லது மத்திய அரசிடம் மட்டுமே அதிகாரம் குவிந்திருக்க கூடாது. இந்த அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டுமானால் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் சக்திகள் வலிமை பெற வேண்டும், அமைப்பாதல் வேண்டும். எனவே தேசம் முழுவதும் சிதறி கிடக்கக்கூடிய விளிம்பு நிலை சமூகத்தினரை அமைப்பாக்குவதுதான் நம்முடைய நோக்கம். தலித்துகள், பழங்குடியினர், பெண்கள், சிறுபான்மையினர், சமூகத்தால் ஏற்கப்படாத மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்கிற இந்த வகையை சார்ந்த விளிம்பு நிலை மக்களை அமைப்பாக்குவதுதான் நம்முடைய கடமை. அப்படி அவர்களை அமைப்பாக்குகிற போது களத்தில் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்வது எப்படி என்பதை புரிந்து கொள்வதற்கு, தெளிவு பெறுவதற்கு இந்த நூல் ஒரு அடிப்படையாக அமையும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அமைப்பாய் திரளுவோம் என்கிற இரண்டாம் பாகத்தையும் எழுதுவதற்கு இந்த விழா எனக்கு ஊக்கமளித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, இவ்வளவு நேரம் வரையில் இந்த நிகழ்வினை காத்திருந்து நம்மை பெருமைப்படுத்தியிருக்கிற ஐயா ஆரன்கே உள்ளிட்ட தலைவர்கள் அனைவருக்கும், வந்து வாழ்த்து பெருமைப்படுத்திய தலைவர்கள் யாவருக்கும், களப்பணி ஆற்றிய அருமை தம்பிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.